ஆனால் அதாவது நம்ம தமிழ்நாடு அரசு வந்து புதிய ஒரு வெப்சைட் அறிமுகப்படுத்திருக்கு. இந்த வெப்சைட்டில் என்னென்னலாம் கிடைக்கும், என்னென்ன வசதிலாம் இருக்குது அப்படிங்கிறதான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இது வந்து மக்கள் தொடர்பு துறை செய்தி அப்படின்னு சொல்லிட்டு வெப்சைட் வந்து உருவாக்கி வச்சுருக்காங்க. இந்த வெப்சைட் மிகவுமே பயனுள்ள வெப்சைட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேருக்கு சிஎம் நம்பர், யார் யார் தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் நிறையா கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ல இருக்காங்களோ அவங்க நம்பர்லாம் அவங்களுக்கு தெரியாது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த வெப்சைட்டில் வந்தீங்கன்னா இந்த நம்பர்லாம் கிடச்சிரும். ஓகேங்களா? அப்போ டீட்டெயில் தான் முழு வீடியோவாக பார்க்க வரோம். அதுக்கு நம்ம சேனல் நீங்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு எல்லாம் கிடைக்கும். இந்த வெப்சைட்டில் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் செக்ஷன், நியூஸ் கேலரி, தமிழரசு, யூனிட் ஆஃபீஸ், டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸ், அனௌன்ஸ்மெண்ட் இப்படின்ட்டு நிறையா டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு வரைக்கும் நடந்த விஷயத்தை, அதாவது இன்றைக்கு வரைக்கும் என்னென்னலாம் நடந்துச்சு தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் அப்படிங்கிற மாதிரியும் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. இது பாருங்கள், இப்போ பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் டிபார்ட்மெண்ட், அதாவது 11ஆம் தேதி உள்ள கரண்ட் நியூஸ் எல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. எலெக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் ப்ரெஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி அதாவது எலெக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் என்னெல்லாம் நடந்துச்சு, என்னெல்லாம் நடக்க போகுது அப்படி, அதாவது ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்டையும் நீங்கள் இந்த வெப்சைட்டில் வந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நீங்கள் வந்து என்னோடய முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து கவர்மெண்ட்ங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது பாருமா, இந்த கவர்மெண்ட்ங்கிற ஆப்ஷனை நம்ம வந்து கிளிக் பண்ணும்போது, ஓகே, இந்த வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணான்னா என்னென்னலாம் வருதுன்னு சொல்லிட்டு நீங்கள் பாருங்கள். கவர்மெண்ட்டில் வந்து கவர்னர், சீஃப் மினிஸ்டர் அப்படிங்கிற நிறைய ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. இதில் சீஃப் மினிஸ்டர் நான் வந்து உங்களுக்கு கிளிக் பண்ணி காமிக்கிறேன். சீஃப் மினிஸ்டரில் ரீட் மோர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணால் என்ன வருது பாருங்கள், ஏதாவது நம்ம தமிழ்நாடு சிஎம் யார், அவங்களோட நம்பர் முதற்கொண்டு எல்லாமே வரும். அதாவது முன்னாடி இந்த மாதிரி நம்பர்லாம் தேடணும் கூகுளில், அதுலையாது இப்போ வந்து எல்லாமே கொடுத்துட்றாங்க. சீஃப் மினிஸ்டர் யார், அவங்களோட நம்பர், அப்புறம் கவர்னர், சபாநாயகர், எல்லாரோட நம்பரும் வந்து இதெல்லாம் டீட்டெயிலாக கொடுத்துறாங்க. பாருங்கள், கவர்னர், ஸ்பீக்கர், ஸ்பீக்கர்னா சபாநாயகர், சபாநாயகர் யாருன்னா மு அப்பாவு. ஓகேங்களா? அப்போ அவங்களோட நம்பர்லாம் இருக்கான்னு பார்த்துருவோம். ஓகே, மோ அப்பாவு ஃபோட்டோலாம் வந்திருக்கு, அவங்களோட நம்பர் எல்லாமே இருக்குது. ஓகேங்களா? அப்போ வந்து எல்லாரோட நம்பரும் இந்த வெப்சைட்டில் கிடைக்குது. அப்போ இந்த வெப்சைட் வந்து புதுசாக அறிமுகப்படுத்திருந்தாலும் ரொம்ப அருமையாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து ஆஃபீஸ் ஆஃப் கவர்னர், ஓகேங்களா, கவர்னர் ஆஃபீஸ் இங்கே இருக்குது, சீஃப் மினிஸ்டர் ஆஃபீஸ் இங்கே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நிறைய கேலரி சம்மந்தமாக, அதாவது லேட்டஸ்ட் ஃபோட்டோஸு வீடியோஸ்லாம் பார்க்கணும், கவர்மெண்ட்டில் நடந்தது தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் லேட்டஸ்ட் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே பார்க்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த கேலரிங்கிறத கிளிக் பண்ணால் போதும். அதில் வந்து கேலரியில் ஃபோட்டோ கேலரி, வீடியோ கேலரி அப்படிங்கிறத தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேலரி இங்கே கிளிக் பண்ணியாச்சு, அதில் ஃபோட்டோ கேலரி, வீடியோ கேலரி, வேறு அப்ரூவ்டு ஃபோட்டோஸ் அந்த மாதிரி நிறையா கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஃபோட்டோ கேலரியை கிளிக் பண்ணால், அதாவது என்ன நடந்துச்சு ரீசெண்டாக, என்ன நடந்துச்சு, என்னெல்லாம் நம்ம கவர்மெண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட் செஞ்சிச்சு அப்படிங்கிறத ஃபோட்டோவாக எடுத்து விலாவரியாக போட்டுருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த வெப்சைட் ஒன்றுமே பயனுள்ள வெப்சைட்டாக தான் இருக்கும். இதில் முக்கியமான பயனுள்ள செக்ஷன் என்னென்னா, தகவலை டக்கு டக்குன்னு அவங்க வந்து போட்டுருக்காங்க. என்ன நடந்துச்சோ அதெல்லாம் டக்கு டக்குன்னு இந்த வெப்சைட்டில் வந்து அப்டேட் பண்ணிகிட்ருக்காங்க. அதுதான் முக்கியமான தகவல் அப்படின்னு சொல்லலாம். இந்த வெப்சைட் மிகவே பயனுள்ளதாக இருக்கும். இது முழுக்க முழுக்க தமிழ்நாடு கவர்மெண்ட் புதுசாக அறிமுகப்படுத்தி இருக்கிற வெப்சைட். இந்த வெப்சைட் வந்து உங்களுக்கே ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். நீங்கள் வந்து பார்த்துக்கிடுங்க. டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர்ஸ், யூனிட் ஆஃபீஸர்ஸ், எந்த ஆஃபீஸ்லாம் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத, அது வேறு அனௌன்ஸ்மெண்ட், ஏதாவது ஸ்டேட் கவர்மெண்ட் ஏதாவது புதுசாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிச்சு, ஏதாவது வீடு கட்டுறது சம்மந்தமாக, ஏதாவது ஒரு நகைக்கடன் சம்மந்தமாக ஏதாவது அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிச்சுன்னா அதையும் டீட்டெயிலாக வந்து இதில் போடுறாங்க. ஓகேங்களா? லேட்டஸ்ட் அப்டேட்டாக போடுறாங்க, நீங்கள் வந்து பார்த்துக்கிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வெப்சைட் உண்மையிலே ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இவங்க போடக்கூடிய ஒவ்வொரு டீட்டெயிலையும் நீங்கள் தெரிஞ்சுக்கன்னா ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு, இன்ஸ்டாகிராமு, யூடியூப் இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து நீங்கள் கிளிக் பண்ணி இவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க, இவங்கள லைக் பண்ணி வச்சுக்கிடுங்க. இவங்க போடக்கூடிய ஒவ்வொரு அப்டேட்டும் உங்களுக்கு வந்து எளிதாக கிடைச்சிடும். ஓகேவா? இந்த வெப்சைட் பயனுள்ள வெப்சைட், இந்த வெப்சைட்டை யூஸ் பண்ணிக்கிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. அது மட்டும் இல்லாமல் சேனலை மறுபடியும் மறுபடியும் சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுருங்க. இது மாதிரி நிறைய வீடியோக்கள் உங்களுக்கு காத்துட்ருக்கு. ஓகேவா? தேங்க்யூ.